السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து வழிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு குரல் அளித்து அல்லாஹுவின் சத்தியத்தூதர் என் உயிரிலும் மேலான கண்ணு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றும் நிகழ்த்துமாறு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக மாதம்பை என்ற ஊரிலே நமது கிளை தற்போது மர்க்கஸாக பயன்படுத்தக்கூடிய இந்த இடத்தில் நாம் இந்த ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தளவில் இது அல்லாஹ்வுடைய சத்தியமான மார்க்கம். இந்த மார்க்கம் மனிதர்களுடைய கருத்துக்கள் உள்ளடங்காமல் தூய்மையான முறையில் இறைவன் எதை விரும்புகிறானோ அதை மாத்திரம் உள்ளடக்கி அதை மாத்திரம் மனிதர்கள் பின்பற்றி மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு தூய்மையான மார்க்கம். இந்த உலகத்திலே பல சித்தாந்தங்கள் கொள்கைகளை நீங்கள் பார்த்தால் அதிலே மனிதர்களுடைய கருத்துக்கள் ஊடுருவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் எந்த சந்தர்ப்பத்திலும் மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு இஸ்லாம் என்ன செய்யாது, எந்த ஒரு மதிப்பும் அளிக்காது. இப்படிப்பட்ட தூய்மையான ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதனால வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த செய்திகளை பூரா மனித சமுதாயத்துக்கும் வெற்றி வைக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இது இறைவனுடைய செய்தி. இறைவனங்களை படைத்தவன், அவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவனிடமிருந்து தான் எங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. எல்லா தேவைகளும் அவன்தான் பூர்த்தி செய்கிறான், அவன்தான் எங்களை மரணிக்கச் செய்கிறான், மீண்டும் அவனிடம்தான் நாங்கள் மீள இருக்கிறோம் என்பதனால இறைவன் அவனுடைய ஆற்றலால் இந்த முழு அண்ட சதாசாரத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற காரணத்தினால அவன் எதை விரும்புகிறானோ அதை தான் உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த எதிர்பார்ப்புல எந்த தவறும் தப்பும் கிடையாது. அல்லாஹ் அதற்கு உரிமையாளனாக இருக்கிறார். அல்லாஹ் எவ் மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குறதுக்காகத்தான் அல்லாஹ் படைச்ச நின்றும் அல்லாஹு தாலா திருமலை குருவான தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹு தாலா மனிதர்களை வணங்குவதற்காக படைத்திருக்கின்ற நேரத்துல அல்லாஹ்வுடைய இந்த செய்திகளை மனித சமுதாயத்துக்கு நாங்கள் கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் இறைவனுக்கு எதிராக நிற்கக்கூடிய இறைவனுடைய சொல்லுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தீய சக்தியை அல்லாஹ் தாலா என்ன செஞ்சிருக்கிறான், இந்த உலகத்துல அதோட சேர்த்து அனுப்பி வச்சிருக்கிறான். செய்தான்னு நாங்கள் சொல்றோம். இந்த செய்தானுடைய வேலை என்ன தெரியுமா, அவனுடைய குறிக்கோளே வந்து நேரான பாதையில மனிதர்கள் செல்ல விடாமல் தடுப்பதுதான். அதற்கு பலவிதமான சூழ்ச்சிகளை செய்தான் செய்வான், பலவிதமான முயற்சிகளில் அவன் ஈடுபடுவான். மனிதர்களுக்கு நேரான வழி கிடைக்க கூடாது என்பதில கண்ணும் கருத்துமாக இருப்பதுதான் செய்தானுடைய பணியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா திருமறை குர்ஆன்ல இந்த செய்தான்கள் எந்த அளவுக்கு மனிதர்களை தூண்டி விடுவான் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற நேரத்தில் செய்தான் ஒரு சபதமே எடுத்து வந்திருக்கிறான். இறைவனே, உன்னுடைய நேரான பாதையில் நான் குறுக்க அமருவேன். எந்த அளவுக்கு இருப்பேன் என்று சொன்னா, நேரான பாதையில் நீ உன்னை தெளிவா காட்டிடுவேன், அந்த பாதையில நான் வந்து உட்கார்ந்துருவேன், அதை தாண்டி யாருக்கும் போகவிட மாட்டேன், உட்கார்ந்து தடுப்பானா. இந்த அளவுக்கு தடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்தான் செய்வதாக எடுத்து அந்த சபதத்தை பெற்று உலகத்துக்கு வந்து செயல்படுற நேரத்துல அல்லாஹு தாலா உண்மையான மூமின்களுக்கு ஒரு வாக்குறுதியை தரலாம். என்ன தெரியுமா, உன்னால் பலரை வழிகெடுத்து விடலாம், பிரச்சனை கிடையாது. உலகத்தின் மீது யாரு பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, உலகத்தை யாரு நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, உலகம்தான் வேண்டும் என்று யாரு ஆசையுடன் ஆர்வத்துடன் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கியிருப்பார்களோ அவர்களை நீ கெடுத்து விடலாம். இல்லா இபாதக சாலிஹீன், என்னுடைய தூய்மையான இஹ்லாஸான அடியார்களை தவிர அந்த அடியார்களை உன்னால் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, அவர்களை உன்னை வழிகெடுக்க முடியாது, அவர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என்று அல்லாஹ் தாலாவே ஒரு பாதுகாப்பை என்ன செஞ்சான், தந்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, செய்தான் பாதையில குறுக்க நிற்பதற்கு பல வழிமுறைகளை கையாளுவான். அதுல ஒண்ணுதான் இந்த மார்க்கம் அடுத்தவர்களுக்கு போய் சேரக்கூடாது என்பதற்காக பல எதிர்ப்புகளை ஏற்படுத்துவது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், எதிரிகள் இருப்பார்கள், மனிதர்களில் எதிரிகள் இஸ்லாத்தை வளரவிடக் கூடாது என்பதற்காக
எதிரிகள் இருந்து பல அடாவடித்தனங்களை செய்வார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தஆலா காஃபிர்கள் அதை விரும்பாவிட்டாலும், காஃபிர்கள் இந்த இஸ்லாத்தை வெறுத்தாலும், அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை அல்லாஹ் நிலைநாட்டிய பூர்த்தி செய்தே தீருவான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பாதுகாப்பு உத்தரவாதத்தை பாருங்க. அல்லாஹ்வோட மார்க்கம் தான் மேலோங்க நிக்க போகுது. யாரு என்ன எதிர்த்தாலும் சரி, நீங்க வரலாற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஏகத்துவம் எப்படி வளர்ந்துச்சு? பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் வளர்ந்துச்சு. புரியாதவர்கள், எங்களை விளங்காதவர்கள், எங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சரியாக விளங்காதவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் செய்யக்கூடிய இந்த செய்திகள் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விடாமல் எங்களை தடுப்பார்கள், எங்களை எதிர்ப்பார்கள். எப்ப எதிர்ப்பு என்று வருகிறதோ, அந்த எதிர்ப்பு வளர்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் தான் இந்த ஏகத்துவத்துடைய செய்தி அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு அமையும். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த மக்கத்து காஃபிர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை வச்சிருந்தாங்க தெரியுமா? நல்லவர்களாக எங்களை பார்ப்பாங்க. எது வரைக்கும் பார்ப்பாங்கன்னா, அந்த மனிதர்களோட அவங்களோட கருத்துக்களோட நாங்கள் ஒத்து போற நேரத்தில் நல்லவர்களா பார்ப்பாங்க. எங்களுக்கு அந்தஸ்தை தருவாங்க, எங்களுக்கு மரியாதையை தருவாங்க. எப்ப அதெல்லாம் இல்லாம போகும் தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் தானன்ற கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வேண்டுமே, அந்த நிமிஷத்துல அது எல்லாமே இல்லாமல் போயிட்டு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் நம்பிக்கையாளர் என்ற பேர் எடுத்திருந்தாங்க அந்த சமுதாயத்துல. எந்த அளவுக்குண்டா குறைசி காஃபிர்கள் எல்லாத்தையும் அழைச்சி, எனக்கு பின்னால ஒரு மலைக்கு பின்னால உங்களை தாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்கன்னு நான் சொன்ன உடனே நம்புவீங்களா? விசாரிக்காமலே நம்புவீங்களா? அதை பரிசோதனை செய்து பார்க்காமலே நம்புவீர்களா? எல்லாம் சொல்றாங்க பலா, ஆம் நம்புவோம். நீங்க வந்து என்ன செய்ய, ஒரு நாளும் பொய் சொன்னது கிடையாது, நாங்க நம்பத்தான் செய்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நான் ஒன்று சொல்கிறேன், கடுமையான ஒரு வேதனை எங்களுக்கு முன்னால் வர இருக்கிறது, எனவே அதற்கு எச்சரிப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். அதை விட்டு, அந்த வேதனையை விட்டு உங்களை பாதுகாப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே வீட்டுல இருந்து எதிர்ப்பு வருது. அபூலாப் என்ன பண்றாரு? மண் அள்ளுறாரு, அள்ளி உடனே சொல்றாரு, தப்பல்லக்க சாயிர் அல்யவும், காலம் முழுக்க நீ நாசமா போ, அலி ஆதா ஜமாத்தனா, இதற்காகையா எங்களை நீ அழைத்தாய் என்று சொல்லி உடனே எதிர்ப்பு வந்துடும். நல்ல எண்ணம் வச்சிருந்தாங்க, எல்லாம் சொன்னா விசாரிக்கலாமே நம்புவோம்னு சொன்னாங்க. சொன்னவர்கள் உடனே எதிர்ப்பு என்ன செய்யறாங்க? வர வைக்கிறாங்க. ஏன் எதிர்ப்பு வருதுன்னு சொன்னா, ஏகத்துவம் என்று வருகின்ற நேரத்தில் இந்த எதிர்ப்பு வரத்தான் செய்யும். இதுதான் இயல்பு, இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்துக்கு தந்த வெற்றி. எப்போதும் நாங்கள் மார்க்கத்தை செய்கின்ற நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்ற செய்திகளை புரியாதவர்கள், விளங்காதவர்கள், அதை வெறுக்கக்கூடியவர்கள், சைத்தானுடைய கருத்துக்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் எங்களை எதிர்ப்பாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அவங்களோட கோவப்படுறதா, அவங்கள வந்து நாங்கள் அவங்களோட நாங்கள் பழி வாங்குறதுக்காக முயற்சிகளில் ஈடுபடுறதா, இது ஒன்றும் பண்ணக்கூடாது. நாங்கள் என்ன நினைக்கணும்? இவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது கடைசி வர காட்டிலும் எங்களுடைய கடமை. எல்லா நபிமார்களுக்கும் எதிரிகள் இருந்தார்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறோம், வக்கதாலிக்க ஜஅல்னா லிக்குல்லி நபியின் அதுவும் மினல் முஜ்ரிமீன், எல்லா நபிமார்களுக்கும் தீயவர்களிலிருந்து நாங்கள் எதிரிகளை வைத்து தான் இருந்தோம். எல்லா நபிமார்களுக்கும் எதிரிகள் இருந்தாங்க, எல்லா நபிமார்களும் எதிர்ப்பை சந்தித்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்ப்பை சந்தித்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்ப்பை சந்தித்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்ப்பை சந்தித்தாங்க. இவங்க ஏதாவது தவறு செய்தவர்களா? நபிமார்கள் நல்லதை தான் சொன்னாங்க. ஆனால் எதிரிகள் என்றது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வைக்கிறான். ஏன் வைக்கிறான்டா? இந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அது எப்போ வந்து ஒரு செய்தி வந்து மக்கள் மத்தியில் ஃப்ளாஷ் ஆகும் என்றால், மக்கள் மத்தியில் அதை பரவ செய்ய முடியும் என்று சொன்னால், அது எதிர்க்கப்படுகின்ற நேரத்தில் தான் அது பரவும். ஏனென்றால் ஒரு கூட்டம் சமுதாயம் ஒற்றுமையாக இருப்பாங்க, அசத்தியத்தில் வழிகேட்டில் ஒற்றுமைப்பட்டு இருப்பாங்க. சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வந்து சத்தியத்தை சொல்லுகின்ற செய்தியை சொல்லுகின்ற நேரத்தில் இது எதிர்க்கப்படும். எதிர்க்கப்படுகின்ற நேரத்தில் ரெண்டு அணியாக என்ன செய்வாங்க? பிரிவாங்க. இந்த பிரிகின்ற நேரத்தில் ஆரம்பத்தில் இந்த இரண்டு அணிகளாக சத்தியத்தை சொல்பவர்கள் இருப்பார்கள் ஒரு அணியில், சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள் இன்னொரு அணியில். எதிர்ப்பவர்கள் அந்த சத்தியத்தை சொல்பவர்களை தாக்குறதுக்கு முயற்சி செய்வாங்க, பல சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க, ஊர்நீக்கம் செய்வாங்க, மிரட்டுவாங்க. இந்த வேலைகள் எல்லாம் பண்ற நேரத்தில் சத்தியத்தில் இருப்பவர்கள அந்த அப்பாவித்தனத்தை பார்த்து, ஏன் இவங்க எதிர்க்கப்படுறாங்க, ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் இவங்களை எதிர்த்தோம், நாங்கள் இவங்க கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் அடி தடி போகிற அளவுக்கு இவங்க வந்து என்னதான் தப்பு செஞ்சாங்கன்னு அந்த அசத்தியவாதிகளுடைய ஒரு கூட்டத்திலேருந்து ஒரு கூட்டம் கரண்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லதானே அவங்க, நாங்களும் ஆரம்பத்தில் வெறுத்தம் தான், ஆனால் இப்போ சரியானது தானே செய்கிறாங்க, இப்போ நல்லது தானே பண்ணுறாங்க, என்னதான் சொல்கிறாங்கன்னு நாங்கள் கேட்போம், காது கொடுத்து என்னென்னா அடிதடிக்கு போயிருக்க கூடாதுன்னு சொல்லி செய்தி என்ன செய்வாங்க, துருவி துருவி ஆராய ஆரம்பிப்பாங்க. ஊர் மக்கள் மத்தியில் இந்த செய்தி பரவலாக போகிற நேரத்தில் ஒரு சாரா, சரி அவங்கள நாங்கள் எதிர்க்கிறோம், சரி அவங்களோட ஊரில் ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க, சரி
அவங்க என்னதான் பண்றாங்க என்றதை நாங்க சிந்தித்து பார்க்கணும் என்று சொல்லி தகவலை ஆராய ஆரம்பிக்கின்ற நேரத்தில் என்ன நடக்கிறது, அந்த செய்தி அவர்களுக்கு வந்து சேருது. இதுதான் இதாவா இருந்தது. எப்ப எதிர்ப்புகள் வருகின்றதோ அப்பதான் மெசேஜ கொண்டு போயிட்டு சேர்க்கலாம் என்பது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு விதியாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், எல்லாம் எதிர்ப்பாங்க, ஆனால் வக்கஃபா பிரப்பிக ஹாதியம் வனசீரா, இதுதான் எங்களுக்கு ஆறுதல் தரும். எல்லாம் எதிர்ப்பாங்க, ஆனால் அல்லாதான் வழிகாட்ட போதுமானவன், அல்லாதான் உதவி செய்ய போதுமானவன், அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வான். ஏன்னா நாங்க என்ன செய்யறோம், அரசியல் நடத்துறோமா, கட்சி நடத்துறோமா, நாங்க கூட்டம் போட்டுகள் மக்கள் வந்து எங்களோட பின்னால வரணுமென்றதுக்காக உலக லாபங்களுக்காக நாங்க அலையிறோமா, எதுவுமே பண்ணலையே. அல்லாஹ் மார்க்கத்தை தானே நாங்க எத்தி வைக்கிறோம், எத்தி வைக்கிறது வந்து எங்களுக்கு கடமை. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்றான், இல்லல் பலாகுல் முபீன், நபிமார்களுக்கு தெளிவாக எத்தி வைப்பது தவிர வேறு கடமை இல்லையே. தெளிவாக எத்தி வைக்கிறது நபிமார்களுடைய பணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு எந்த நபிமார்களும் வரப்போறதில்லை. இந்த உம்மத்தின் மீது அது வந்து சுமத்தப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக எத்தி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றதை நாம் இந்த செய்தியில பார்க்கிறோம். அடுத்து நன்றிக்குரியவர்களே, இந்த எதிர்ப்புகள் வந்து வருகின்ற நேரத்துல சத்தியத்தில் இருக்கக்கூடிய கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா உதவி தேட ஆரம்பிப்பாங்க. உதவி எப்படி, காவல்துறை அணுகுவாங்க, அல்லது அந்த ஆரம்ப காலத்துல இப்படி காவல்துறையெல்லாம் இருக்கல, உறவினர்கள்கிட்ட அறிந்து பேச சொல்லி, தங்களை பாதுகாக்க சொல்லி, தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி பேசுவாங்க. வேறு விதமான உதவிகளை எதிர்பார்ப்பாங்க. அதே போன்று அல்லாஹ் உதவியும் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி உதவி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். இப்போ இந்த காலத்தை எடுத்துக்கொண்டா நாங்கள் காவல்துறையில உதவி நாட வேண்டி வரும், நீதிமன்றத்தில் உதவி நாட வேண்டி வரும், பல உறவினர்களுடைய உதவி நாட வேண்டி வரும், பல கொள்கை சகோதரர்களுடைய உதவி நாட வேண்டி வரும். இந்த உதவியெல்லாம் இருக்கும். எந்த உதவி நிலைச்சு நிற்கும் தெரியுமா, அல்லாஹ் உதவி மட்டும்தான் நிலைச்சு நிற்கும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, அவர்கள் என்ன செய்கிறார்கள், வமா ஜஅலல்லாஹு இல்லா புஸ்ரன் வலி தத்மயின்ன ஃபீ பிஹி குலூபுக்கும், அல்லாஹ் பத்ர் போர் காலத்துல ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அதுல வந்து வானவர்களை இறக்கி அல்லாஹ் தஆலா உதவி செய்ய வைக்கிறான். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் மூமின்களுடைய மனது ஆறுதல் அடைய வேண்டும். அப்ப நாங்க களத்துல நின்று அல்லாஹோட மார்க்கத்துக்காக போராடுற நேரத்துல எங்களோட பார்வைகளுக்கு விளங்காத வானவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் இறக்கி களத்துல இருந்து. அல்லாஹ் எப்படி வானவர்களை பத்ர் போர்ல இறக்குறான்னா, போர்க்கலையை அறிந்த வானவர்கள். அவன் சாதாரண வானவர்கள் இல்லை, அவன் யுத்தம் செய்ய தெரியும், அவனுக்கு டெக்னிக் தெரியும், எப்படி அருவாலை தூக்கணும் என்று தெரியும், எப்படி கேடயத்தை பயன்படுத்தணும் என்று தெரியும். அப்படிப்பட்ட மாணவர்களை நான் இறக்குவேன், இறக்கி உதவி செய்தேன். இதை ஏன் செய்தேன் என்றால் உங்களுடைய உள்ள மாறுதல் அடைவதற்காக. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லா, உதவி என்பது அல்லாவிடம் இருந்தே தவிர வேறு இல்லை. எவனையும் நாடி போவாதீங்கன்றான். இது ஃபார்மாலிட்டிக்காக நாங்கள் நாடுறது, எங்களுக்கு எங்கே உதவி வரப்போகுது, அல்லாவிடம் இருந்துதான் இறுதி வரைக்கும் உதவி வந்து சேரப்போகுதே தவிர, நாங்கள் ஆளாள்கிட்ட உதவியை நாடி போகிறோமே, சட்டத்துக்கு உதவியை நாடுறோம், பாதுகாப்பு காவல்துறையில உதவியை நாடுறோம், இதெல்லாம் எதுக்கு, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு சபபுக்காக செய்து கொள்ள வேண்டும். முக்கியமான அடிப்படையான உதவி எங்கேருந்து வரப்போகுது, ரப்புல் ஆலமீடம் இருந்து தான் எங்களுக்கு அந்த உதவி வரப்போகிறது என்பதை நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் கடைசியாக ரசூலுல்லாஹ் ஒரு துவா கேட்குறாங்க. என்ன துவா கேட்குறாங்க, அல்லாவே இந்த பத்ர் போர் காலத்தில் நான் இருக்கிறேன், சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, எதிரி திட்டுவாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, சகோதர அலியல்லாஹ்வுடைய தாய் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாம் தொட்டு நீ வரும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்டாங்க, நான் குடிக்க மாட்டேன்டாங்க. சகோதரர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே இருந்து தொலைங்கன்னு போயிட்டாரு. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இருக்கிறான், இப்படி நீங்கள் செய்யக்கூடாது, இஸ்லாத்தை அவங்க விட்டு வர சொல்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்காக அப்படி நீங்கள் கண்டுகொள்ளாமிக்கிறதா, உலக விஷயத்தை வசாய் குகுமா பி துணியா மகரூபா, உலக விஷயங்கள் அவங்களோட நீங்கள் நல்ல மாதிரி நடந்துக்கோங்க என்று சொல்லி அல்லாஹ் ஆறுதல் அளிக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்தி கூட நாங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும். அதே மாதிரி எங்களை வந்து இன்னும் பல விதத்தில் அடித்து உதப்பாங்க. அபூதரல் அஸ்ஃபாரிகள் அவர்களுடைய சம்பவத்தை பார்க்குறீங்க, ரசூலாவை தனிமையில் வந்து சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, ரசூலா மறைத்து வச்சு கூட சொல்கிறாங்க, இவர் காமத்துள்ளால் போயிட்டு பகிரங்கமா காஃபிர்கள் மத்தியில் வந்து நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அடி விழுந்துச்சுன்னு சொன்னால் அபூர்களெல்லாம் சொல்கிறாங்க, லுரித்து தி அமௌத், மவுத்தா போகிற அளவுக்கு நான் அடிபட்டேன் அப்படின்னு. அபூதரால் ரிஃபார்களை பட்ட அளவுக்கு நாங்கள் பட்டோமா, ஒன்றுமே நடக்கலை. இதெல்லாம் சகாபாக்களோட வரலாறோடு ஒப்பிட்டு பார்த்தா சிம்பிளான மெட்டர்கள் இவங்க நடந்து நிலங்காமல் செய்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிற விலையை தொடர்ச்சியாக நாங்கள் செய்யணும். இந்த உச்சகட்டம் என்னன்னு சொன்னால் கொலை செய்வாங்க. அந்த சூடா யாசில் பார்க்குறவங்க ரெண்டு பேர் மூணு பேராக இருந்தால் நண்பர்கள் அனுப்பி அவங்க பிரச்சாரம் செஞ்சு மேற்றுக்கொள்ளாமல் நாலாவது ஒரு மனுஷர் வந்து இத்தபீர் முர்சலி தூதர்களை பின்பற்றுகின்ற அவர் தாவா பண்ணுறாரு. அப்படி அவர் தாவா பண்ணுற நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அவரை கொண்டு போட்டாங்க.
அல்லாஹ் சொல்றா கீழ அந்த குளிர் ஜன்னா சொர்க்கத்துக்கு போங்க, எல்லாத்துலயும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த எதிர்ப்புகள் வார நேரத்தில் எங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். என்ன நன்மைன்னு சொன்னா, எங்களுக்குள்ள ரத்த வேடம் போடுறவங்க இப்பாங்க, அவங்க யாருன்னு எங்களுக்கு விளங்கிடும். அதெல்லாம் தலை சொல்லி காட்டா எப்படின்னு சொன்னா, வமினாஸ் மனிதர்கள் சிலர் இருக்கார்கள், மையப்பூலு ஆமன்னா பில்லா, அவர்கள் அல்லாவையும் மறுமையினாலையும் நம்பியிருப்பார்கள். சொல்லுவாங்க, அல்லா விஷயத்தில் அவர்கள் தொந்தரவு கொடுக்கப்பட்டால், தொல்லைப்படுத்தப்பட்டால், ஜால ஃபித்னத்தன்னாசிக்கு அதாபில்லா, மனிதர்களுடைய சோதனை அல்லாவுடைய வேதனை போல அவர்கள் நினைப்பார்கள். மனுஷன் தார சோதனை அல்லான தண்டனைக்கு ஈக்குவலாக நினைப்பாங்க. மனுஷன் தார சோதனை நீ பொறுத்து கொண்டு ஏகத்துவத்தை வெளிநாட்டணும், இல்லைன்னா அல்லாட தண்டனை உனக்கு கிடைக்கும் அர்த்தம். நீ இதவே அல்லாட தண்டனையா பார்த்தா அல்லா உன உருவானு நினைக்கிறியா? மனிதர்களுடைய சோதனைகளை அல்லாட தண்டனை போல நினைக்க கூடாது. அல்லாட தண்டனை இதை விட கடுமையாகும். நான் ஏகத்துவத்தை விளங்கிட்டு இதை சொல்லாம மறைச்ச வேண்டுமே, இந்த சோதனை விட அல்லாட தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ற செய்தி அல்லா மறைமுகமாக சொல்கிறான். இந்த மாதிரி ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா, கூட்டத்தை விட்டு கலந்து போயிட்டுவாங்க. இந்த வேதனைக்கு பயந்து, சோதனைக்கு பயந்து, கூட்டத்தொட்டு கலந்து போகக்கூடியவங்க வருவாங்க. இது எங்களுக்கு ஒரு நன்மை தானே. கிட்ட இருந்து கூட இருந்து குளிப்பறிக்கிறத விட, தொலைஞ்சி போக வேண்டி கொள்கையும் இல்லை ஒன்றும் இல்லை, நீ கிட்ட இருந்த இளங்கி கொலப்படுறதை விட நீ தொலைஞ்சி போக வேண்டி அவனை கலட்டி விடுறது அல்லாஹ்வுத்தலா செய்வான். இந்த உள்ளம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வை நம்பினதா சொன்னாலும், தேகத்துவவாதி என்று சொன்னாலும், இந்த மாதிரி மனிதர்கள் ஃபித்னா பண்ற நேரத்தில் அல்லாட தண்டனமாய் நினைச்சு ஓடிடுவாங்க, அது எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இப்படி ஏன் அல்லாஹ் ஏற்படுத்துறாங்கன்னா, ஈமான் கொண்டவர்கள் யாரு, முனாஃபிக்கீன்கள் யார் என்றதை பிரிச்சு காட்டுறதுக்காகத்தான் இந்த வேலையை பண்றான்னு இத்ராக்கள் நடக்கிறதுக்கு காரணம் எது? முனாஃபிக் எங்களுக்குள்ளே உறுதியானவங்க யார் என்று பார்க்கணும், யாரும் முனாஃபிக் என்று பார்க்கணும். இந்த சோதனைக்காக இது நடக்கிறது. இது எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, இந்த சத்திய பாதையில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கக்கூடிய நன்மை தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்துல ஈமான் கூடும். இதற்கு எதிர்ப்பு வர 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 அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, அல்லதீன காலலஹும் நாஸ், மனிதர்கள் அவர்களுக்கு சொன்னால், இன்ன நாஸ கத ஜமஊ லகும், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக அணிதிரண்டு விட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? ஃபக்ஷவும், மனிதர்களுக்கு அஞ்சுகள் என்று சிலர் வந்து சொன்னால், ஃபசாதஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். மனுஷன் திரண்டிக்கிறான், வெளியில் அடிக்க வைக்கிறான் என்று சொன்னால் நடுங்கிட கூடாது குருடவாதிகள். என்ன நடக்கணுமா? ஈமான் கூடணுமா? நான் உறுதியாக இருக்கிறேன், திறண்டிருக்கிறானா, பெரிய பொண்ணு அடிப்பானா, மனுஷன் திறந்துட்டாங்கன்ற செய்தி வருதா? உள்ளத்துல ஈமான் கூடணுமே தவிர, பயந்துட்டோம் சொன்னா நாங்கள் மூவிங்கள் இல்லைன்னு ஆகிடும். உறுதியாக அழைக்கிறோம், ஈமான் கூடும், நல்லா அழிக்கிறான், என்ன பாதுகாப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செஞ்சு இறைவன் இருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து நெருப்பு கொண்டு போட்ட நேரத்தில் பாதுகாத்த இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் என்னை பாதுகாப்பான் என்ற உறுதி எவன் கிட்ட வருதோ அவன் ஈமான் கூடுமென்றது. இது எங்களுக்கு எதிர்ப்புல நடக்கக்கூடியது. இன்னொன்று சொல்லி காட்டேன், கடைசியா அல்லாஹ் சொல்றான், பல பேருக்கு பல சோதனைகள் வந்தது. ஃபமா வானூ லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளை வைத்து அவர்கள் ஒரு நாளும் தைரியத்தை இழக்கவில்லை, தைரியத்தை இழக்கல. அவங்க என்ன செஞ்ச, வமா தஅஃபு, அவர்கள் பலவீனமானவர்களும் ஆகவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், யாரு பொறுத்து ஃபேஸ் பண்றாங்களோ, யாரு தாங்கி பிடிக்கிறாங்களோ, அவர்களை தான் அல்லாஹ் விரும்புறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க என்ன துஆ கேட்பாங்களாம், ரப்பனா இஃஃபிர் லனா துனூபனா, யாழ்ல எங்களுடைய பாவங்களை மன்னித்து, வ இஸ்ராஃபுனாஃபி அம்ரினா, எங்களுடைய காரியங்களை எங்களுக்கு லேசாக்கி வை, வசப்பித் அகுதாமனா, எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்து, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்யுங்க, அவர்கள் துஆ கேட்பார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபாதாஹும் அல்லாஹு சவாபத் துன்யா, அவர்களுக்கு அல்லாஹ் துன்யாவுடைய சவாபையும் கூலியையும் தருவான், வ ஹுஸ்னு சவாப் சவாபில் ஆகிரா, மறுமையில மிக அழகான கூலியும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து, அல்லாஹ் யுஹிப்புல் முஹ்ஸினீன், இப்படிப்பட்ட நல்லவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இதுதான் மூமின்களுக்கு கிடைக்கிற வெற்றி. உலகத்திலே வெற்றி கிடைக்கும் என்றாலும் சவாபு துனியா கிடைக்கும் அவங்களுக்கு, அதே மாதிரி மறுமையில நல்ல சிறந்த சவாபு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஏகத்துவ பாதையில் இருக்கக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸாலு கியாமத் நாள் வரைக்கும் சத்தியத்துக்காக அவர்கள் போராடி கொண்டு இருப்பார்கள். லா யதுருல்லா லா யதுருஹும் மன் ஹதலஹும், அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களால் அவர்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த மார்க்கத்துக்கு சத்தியத்துக்கெல்லாம் வெற்றியை தந்திருக்கிற விதத்தை இந்த பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போவது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்போதுதான் எங்களுடைய ஈமான் பாதுகாக்க முடியும். நாங்கள் விளங்கிய மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய அன்மக்களாக நம் அனைவரையும் மாற்றி புரிவானாக. வாசுதவான
அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய மார்க்கத்திலே இந்த சோதனைகள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் அதை பொறுத்து கொண்டு இந்த சத்தியத்தை நிலைநாட்டுற பணியில தொடர்ச்சியாக எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டு நாங்கள் சற்றும் விலகாமல் எங்களுடைய காரியங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சிகள் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து எங்களுடைய குழு கொள்கைவாதிகளை நாங்கள் இணைஞ்சு யாரும் தனியாக பிரிந்து விடாமல் எங்களுடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்து முடிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் உதவி செய்வான். நீதிமன்றத்தில் தீர்ப்பும் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. போலீஸும் இன்னைக்கு விளங்கிட்டாங்க. அதே மாதிரி மக்களும் எதிர்த்து எதிர்த்து அவங்க ஒரு கட்டத்தில் ஏறாமல் போவோம். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றதை கேட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் இறுதி மூச்சு வரைக்கும் இன்ஷால்லாஹ் வெற்றியை தருவான். இன்ஷால்லாஹ் இந்த மாதம் பெயில் பகிரங்க பொதுக்கூட்டம் நடத்தி தேகத்துவ முழக்கத்தை ஒவ்வொரு மூலையிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை ஸ்ரீலங்கா தோழிட்டமாக செய்தே தீரும் என்ற முடித்துக் கொள்வதாக الله
அது நெட்டில் வர